வணக்கம் வியூயர்ஸ், 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு 2 நிமிடத்தில் எடுத்து செல்லக்கூடிய சேனல். இந்த முட்டைகோஸ் பாஜி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஹைலைட்டு அந்த மிளகா, பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயில் வதக்கி போடணும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. முட்டைகோஸ் பாஜி சூடான சாதத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிடலாம். சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். முட்டைகோஸ் பாஜி செய்ய தேவையான பொருட்கள்: ஃபைன் கட்டிங் செய்த முட்டைகோஸ் 200 கிராம், 50 கிராம் துவரம்பருப்பு, தேவையான உப்பு, மஞ்சள் தூள், 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் துருவிய இஞ்சி, 1/4 மூடி எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம், 1 டீஸ்பூன் முந்திரி துண்டுகள். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்ன வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பை சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு செவந்த உடனே அதை தனியாக எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாயை நீள வாக்கில் நறுக்கி இந்த எண்ணெயில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் எண்ணெயில். வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கணும். மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வாணலியில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கோஸ் துண்டங்களை வாஷ் பண்ணி போட்டு மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, கோஸ் முழுகிற அளவு தண்ணி விட்டு வேக விடணும். கோஸ் நல்லா வெந்த உடனே நம்ம வதக்கி எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், குக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்ந்து வரா மாதிரி 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். வதக்கின பச்சை மிளகாவும் கோஸும் பருப்போடு சேர்ந்து 2-3 நிமிஷம் கொதித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரீடைன் பண்ணி வச்சுருந்த அந்த எண்ணெயில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெடித்த உடனே வெங்காயம், துருவின இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இஞ்சியை ஒரு வதக்கு வரை பாஜியில் கொட்டணும். தாளிப்பெல்லாம் நல்லா கலக்கிட்டோம். 1/4 மூடி லெமன் இதில் புழியணும். லெமன் புழிஞ்சு லெமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி துண்டுகளை போடணும். ட்ரெடிஷ்னல் முட்டைகோஸ் பாஜி தயார்.